Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் DIY னா பார்க்க போறீங்க. கிறிஸ்மஸ்க்காக நிறைய DIY ஐடியாஸ் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கிறிஸ்மஸ் ஸ்டார் பேப்பர் பேக் வச்சு எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் வந்து ஆரஞ்சு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்டாக இருக்கிற கிளாஸ் பாட்டில் வச்சு எப்படி கேண்டில் ஹோல்டர் பண்ணலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ஃபேப்ரிக் ப்ரிண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற எல்லா DIYஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் LiQWYD சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் DIY வந்து ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பேப்பர் கவர்ஸ் வந்து உங்களுக்கு கடையில் அவைலபிளாக இருக்கும், ஸ்டேஷ்னரி கடையில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காய்கறி வாங்கும் போது, ப்ரொவிஷன் வாங்கும் போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் நிறைய கவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வச்சு DIY பண்ணிக்கலாம். ஃபெவிஸ்டிக் வச்சு நான் போடுற மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு நீட்டமாக போடணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக போட்டுட்டு அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லா கவர்ஸுக்குமே போடணும். ஒரு 12 கவர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு மேலே மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டிக் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு மாதிரி நம்ம மேலே வந்து கூரை போடுவோம்ல வீடு வரையும் போது, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. ரவுண்டோ இல்லை வந்து ஹார்ட் ஷேப்போ எது வரையதாக இருந்தாலும் ஹாஃப் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே வரும்போது ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டார் வந்து பிரிக்கும் போது நமக்கு ஈஸியாக வரும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாரிசாண்டலாக பாதியாகவும் வெர்டிக்கலாக பாதியாகவும் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூரை மாதிரி வரைஞ்சோம் இல்லையா பென்சிலில், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரைவோம்ல பேப்பர்லலாம் வரைவோம்ல வீடு, அந்த மாதிரி குட்டி வீடு அந்த மாதிரி வந்து வந்துடும் உங்களுக்கு. கட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ரவுண்டு வந்து கட் பண்ணோம் இல்லையா, அதனால் ரெண்டு சைடும் ஈக்குவலாக வரணும் அப்படின்றதுக்காக ரெண்டு சைடையும் வச்சு சின்ன ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு சைடும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பேக் உங்களுக்கு ஒரு கவர், ஒரே ஒரு கவர் மட்டும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் அது தெரியும். அந்த மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டாரை வந்து பிரிச்சிங்கன்னா எப்போது போல் நார்மலாக இந்த மாதிரி வந்துடும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எப்போது போல் ப்ளஸ் மாதிரி நம்ம வந்து கம் போடுவோம்ல, கம் போட்டுட்டு நீங்கள் ஒட்டிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் ஸ்டார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான DIY தான். ஆனால் DIY பண்ண மாதிரியே இருக்காது, கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் DIY பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்டார் செஞ்சாச்சு, அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம செய்யலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறதுக்காக ஒரு க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பல் மாதிரி நம்ம ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்காக பேப்பர்லலாம் இந்த மாதிரி கப்பல் மாதிரி கட் பண்ணுவோம்ல, ஒரு கார்னரை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு வந்து ஸ்கொயர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோன் ஷேப்பாக வந்து அதை வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து கோன் ஷேப்பாக வச்சுட்டு நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் தான் வந்து கீழே நிற்கும், நம்ம கீழே பேஸ் வைப்போம்னா அது நிற்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக் வச்சு நல்லா அந்த கோன் ஷேப்பில் ஒட்டிடுங்க. ஃபெவிஸ்டிக்கோ இல்லை ஃபெவிகோலோ எது வந்து உங்களுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு கோன் ஷேப்பாக நமக்கு வரணும். அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ஃபெவிஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிஸ்டிக்கோ இல்லை ஃபெவிகோலோ அகெயின் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்லேண்ட் உங்களுக்கு கடையில் விற்கும். 40 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த பெரிய கார்லேண்டே. ஸோ திக்காக இருக்கிற அந்த மாதிரி கார்லேண்ட் வாங்கிட்டு மேலேருந்து ஒவ்வொரு சைடாக வந்து அதை சுற்றி விட்டுட்டே வாங்க. இந்த பூவெல்லாம் நம்ம சுற்றுவோம்ல அது மாதிரி வந்து சுற்றி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். லாஸ்ட் எண்டில் வந்து நீங்கள் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா டபுள் டேப் இருக்கும் இல்லையா, அந்த டபுள் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை செல்லு டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அங்கே கிரிப்பாக நிற்குதுன்னு பாருங்கள். அந்த கிரிப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த எண்டை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. மேலே டாப்லேயும் அந்த எண்டு இருக்குல்ல, அதையும் கீழே இந்த எண்டையும் வந்து நான் டபுள் டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, கீழே பார்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலுக்குள்ளே
கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நார்மலாக நம்ம எப்போது போல் வச்சிடலாம், இல்லாட்டினா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். நான் டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த இந்த பவுல் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பவுலில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் வந்து மேலே போட்டிருக்கேன். சீரியல் பல்ப்ஸ் வந்து மேலே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுடைய அவுட்புட் இருக்கும். சீரியல் பல்ஸ் போடாமல் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் க்ளூகன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பால்ஸ் மாதிரி அந்த மாதிரி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி செயின் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செயின் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ டிஐவையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டிஐவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஐவை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேப்ரிக் பிரிண்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வரைஞ்சிக்கலாம். பாதியாக எது வரைஞ்சாலுமே, கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஸ்டார் இல்லை ஹார்ட்டின் ஷேப் எது வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி வரையும் போது ஹாஃப் வரைஞ்சால் போதும். ஏன்னா நம்ம ஒரு சைடு கார்னரில் வரைஞ்சாலே இந்த சைடுமே அதே மாதிரி கட் பண்ணும்போது இந்த சைடுமே வந்துடும். அதனால் பாதியாக வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்ச மாதிரி பாதியாக வரைஞ்சிட்டு எப்படி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த வரைஞ்ச அச்சலியே நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்றது. நான் வந்து கீழே இருக்கிறது எக்ஸ்ட்ரா வந்து மறந்துட்டு கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அதெல்லாம் கட் பண்ண வேணாம். எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி கட் பண்ணால் போதும். கட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து இந்த சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீயும் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குல்ல அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஓட்டையாக இருக்குல்ல, ஹாலோவாக இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் வச்சோ இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் வச்சோ இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த பிரிண்ட் வந்து அந்த அச்சு வந்து கீழே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே டவலில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் மெதுவாக அதை எடுத்துட்டு எட்ஜஸ்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் சரியாக வராதனால எட்ஜஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சிலில் வந்து பெயிண்ட்டு தொட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிறேன். ஈஸியான டேவே தான். இதை வந்து நம்ம பில்லோ கவரில் இல்லை டவலில் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போது போல் நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிஐவே பார்க்கலாம். அடுத்த டிஐவையும் ரொம்ப ஈஸியானது தான். வேஸ்டான கிளாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் அப்புறம் வந்து கிளாஸ் ஜார் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டம்ளர்னு வந்து எடுத்துக்கிறேன். கிளாஸ் டம்ளர், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருந்தது பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ, அதை வந்து செலோடேப் வச்சு அந்த அந்த கிளாஸில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த பார்ட்டை தவிர அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தவிர எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் ஃபேப்ரிக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் கலரை அடித்ததுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, கலர்லெஸ் மாதிரி இருக்கும் அது பார்க்கறக்கு, இல்லை நெயில் கலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே அடிச்சிட்டிங்கன்னா அந்த கலர் போகாது. அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது நெயில் பாலிஷ் அடிக்காமல் வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அப்போ கூட இந்த பெயிண்ட் வந்து போயிடும். நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சோ இல்லை ஒரு சின்ன கிளாத் வச்சோ நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பெயிண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பெயிண்ட் ப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட இந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நடுவில் தவிர சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பொறுமையாக நீங்கள் வந்து நிதானமாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேண்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும். இதை நான் உங்களுக்கு வச்சும் காமிக்கிற கேண்டில் வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பெயிண்ட்னால கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக கையில் கூட எடுக்கலாம், கையில் ஒட்டினா கூட உடனே கழுவிட்டிங்கன்னா போயிடும். இந்த மாதிரி டீ லைட் ஹோல்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது கூட அழகாக இருக்கும். இல்லாட்டினா இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் கேண்டில்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் கேண்டில்ஸ் வச்சிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ரெண்டு கேண்டில் ஹோல்டர் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஐவை பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் ஆரஞ்சு அதுக்கப்புறம் கிராம்பு தான் ரொம்ப முக்கியமானது இதுக்கு. அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் நம்ம கடையில் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு நறுமற பொருள் தான் இதுவுமே. ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்மஸ் ஃபீலிங்கோட நல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்னோமேன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரஞ்சு நான் வாங்கியிருக்கேன். மேலே தலைக்கு ஒரு ஆரஞ்சும் உடம்புக்கு ஒரு ஆரஞ்சும் வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஐஸ் குச்சி இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஸ்க்யூவர்ஸ் இல்லை வந்து அந்த உடனில் கூட ஸ்க்யூவர்ஸ் வந்து கடையில் கிடைக்குது, அந்த மாதிரி கூட ரெண்டு மூணு வந்து உள்ளே வந்து நல்லா
இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அது கீழே விழுகாம நிக்கும் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கண்ணு வைக்கலாம் கண்ணு வைக்கிறதுக்காக கிராம்பு வந்து யூஸ் பண்றோம் இந்த கிராம்பு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சுல வந்து இந்த மாதிரி குத்தி வெச்சீங்கனா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நேச்சுரல் ஏர் ஃப்ரெஷனர் மாதிரி இருக்கும் மூக்குக்கு பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் பண்ணி கண்ணுக்கு வந்து இந்த கிராம்பு ரவுண்ட் வந்து மேலே வெள்ளை மாதிரி வச்சோம் இல்லையா இப்போ மூக்குக்கு பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் வந்து உள்ள போற மாதிரி வைக்கணும் ஸோ நீட்டமா இருக்கிறது வெளியில வர மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வச்சு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வளையிற மாதிரி ஏதாவது பொருள் கிடைச்சிது அப்படின்னா வச்சுக்கோங்க பட்டையோட அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டை துண்டு தான் நான் வந்து மெலிசாக இருந்தது அது வளையிற மாதிரி இருந்தது அதை வந்து வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா ஃபெவிகால் கூட நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னா கூட ட்ரை ஆகிடும் அப்போ ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வாய் மாதிரி வந்துடும் அப்படி இல்லாட்டினா கிளிட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து வாய் வந்து பண்ணிக்கலாம் நான் அதுக்கப்புறமேட்டு கிளிட்டர் வச்சு வாய் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து கை வைக்கலாம் கை வைக்கிறதுக்காக பட்டை இருக்கு இல்லையா ரவுண்டு சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த பட்டை வந்து வச்சுட்டு ஒரு சிசர் வச்சோ இல்லை கத்தி வச்சோ ஃபஸ்ட்டு ஆரஞ்சை வந்து ப்ரிக் பண்ணிக்கோங்க குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உள்ளே போயிடும் இந்த மாதிரி கையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் அனைஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் வந்து பட்டன்ஸ் மாதிரி வைக்கிறேன் எவ்வளோ சின்னதாக கிடைக்குதோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது நார்மல் பட்டன்ஸ் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் என்ன உங்களுக்கு வந்து வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்னோமேன் வந்து ஸ்கேட்டிங் போர்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணேன் பட் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணால் ஸ்டிக் ஆகிறது இல்லை அதனால் நீங்கள் அந்த பட்டையில் வந்து சுருள் பட்டை இருக்கு இல்லையா அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு ஸ்கேட் போர்ட் மாதிரி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ஸ்கேட் போர்டில் வந்து டபுள் டேப் வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க அப்படி இல்லாட்டினா ஐஸ் குச்சி கூட நீங்கள் ஸ்கேட் போர்டாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த ஸ்னோமேனுக்கு ஒரு சின்ன தொப்பி வந்து செஞ்சுருக்கேன் இந்த தொப்பி வந்து நார்மலாக நம்ம டவல் இருக்கும் இல்லையா டவலோ இல்லை வந்து என்ன உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்குதோ அந்த மாதிரி ரெட் கலர்ன்ட்டு இல்லை ரெட்டோ க்ரீனோ ஏதோ ஒன்று கிறிஸ்மஸ்க்காக அந்த மாதிரி கலர்ஸில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கலாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொப்பி மாதிரி வந்துடும் அதை வந்து நான் கிராம்பு வச்சு குத்தி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி பண்ணுறதுக்காக சின்ன மெலிசாக வந்து அந்த டவலை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கிராம்பு வச்சு குத்தி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் டைட்டாக க்ரிப்பாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து பின்னூசி குத்தாமல் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து துணியில் ஓட்டை போட்டுக்கோங்க அப்படி இல்லை துணியில் ஓட்டை போடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு குத்துருக்கு அதனால் ஒரு கத்தி வச்சோ சிசர் வச்சோ துணியில் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு வச்சு எந்த இடத்துல ஓட்டை போட்டிங்களோ அந்த இடத்துல கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரஞ்சில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒன்று உங்களால் வந்து டிஏவை வந்து பண்ணிடலாம் இந்த டிஏவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்தது நல்லா ரெட் கலர் வச்சு வாய் வரையலாம் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் கிளிட்டரோட உங்களுக்கு கம் வந்து கிடைக்கும் இது வந்து 5 செட்டு 15 ருபீஸ் நினைக்கிறேன் அவ்வளோ 15 ருபீஸோ 20 ருபீஸோ 5 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வச்சு கிளிட்டர் வச்சு நான் வந்து வாய் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஐஸ் குச்சி வச்சு டபுள் டிப் வச்சு நான் வந்து ஸ்கேட் போர்ட் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஏற்கனவே தொப்பி செஞ்சோம் இல்லையா அந்த தொப்பியே கொஞ்சம் வந்து டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிராம்பு வச்சு நான் உள்ளே வந்து குத்தி வச்சுருக்கேன் ஸோ வந்து டைட்டாக க்ரிப்பாக நிற்கிற மாதிரி ஆகிடும் நம்மளுடைய ஸ்னோமேன் டிஏவை வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஏவை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்